ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் நம்ம போடக்கூடிய தளியல். இந்த தளியலை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன், இதை பற்றி பதிவுகளாகவும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர், அம்மா நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில், இது முதல் வார சனிக்கிழமை, இந்த முதல் சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் வழமையாக நாங்கள் எவ்வாறு தளியல் போடுவோம் அப்படிங்கிறத ஒரு லாகாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமை, மூணாவது சனிக்கிழமை, நாலு, அஞ்சு, இந்த ஆண்டு நமக்கு அஞ்சு சனிக்கிழமை வருது, இன்னும் நாலு நமக்கு மிச்சம் இருக்கு. இதில் உங்களுக்கு எது சௌகரியமான சனிக்கிழமையாக இருக்குதோ அந்த சனிக்கிழமையில் நீங்கள் தளியல் போடலாம். சில பேர் வந்து ஒன்று இல்லைனா மூணு இல்லைனா கடைசி இல்லைனா அஞ்சு இந்த மாதிரி கணக்கு வச்சு போடுவாங்க. அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் அதே மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா எல்லா சனிக்கிழமையும் போடலாமாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். இந்த தளியல் போடுற அன்னைக்கு சிலர் விரதம் இருப்பாங்க. நான் விரதம் இருக்கிறது கிடையாது. காலையில் இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது, அதனால் அதெல்லாம் நான் நிறைவு பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். சமையல் தயாராகிட்டுருக்குது. என்னெல்லாம் எப்படி சமைக்கணும், எப்படி இலை போடணும், எப்படி தளியல் போடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. வேலையும் எனக்கு வீட்டில் நிறைய இருக்குது. வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அதற்கான பதிலையும் உங்களுக்கு அதோடே சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பிரசாதத்துக்கு, அதாவது முக்கியமாக வந்து இன்றைக்கி உள்ளது நைவேத்தியம். இந்த நைவேத்தியத்துக்கு அஞ்சு வகையான சாதம் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறமா புளி சாதம், எலுமிச்சை பழ சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், வடை, மிளகு மட்டும் போட்டு சுடக்கூடிய வடை. இதுக்கப்புறமா நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு பழங்கள் வேணும். மற்றபடி வெத்தலை பாக்கு, விளக்கேற்றுறது, சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு பூஜைக்கும் என்ன செய்வோமோ அதெல்லாம், அதுக்கப்புறம் பெருமாளுக்கே ரொம்ப விருப்பமான துளசி மாலை, எல்லாமே இனிமேல் தான் நான் தயார் பண்ண போகிறேன். அதனால் ஒன்றொன்றா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க முதல்ல நைவேத்தியத்துக்கு போகலாம். நைவேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் நான் வரத்துக்குள்ளேயே தயார் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமானது புளிசாதம், லெமன் சாதம், மற்றபடி தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாமே தயாராகிட்டுருக்கு. பிரசாதம் செய்யும்போது எப்பயுமே வந்து பேசக்கூடாது, கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் எப்போ நீங்கள் நைவேத்தியம் பண்ணாலும், அடுப்படியிலேருந்து பண்ணாலோ வெளியிலேருந்து பண்ணாலோ, அமைதியாக பெருமாளுடைய நாமத்தை மனசில் நாம் சொல்லிக்கிட்டே நாம் வந்து அதை செய்யலாம். இப்போ இந்த புளி சாதத்தையும் லெமன் சாதத்தையும் கிண்டிட்டு வடை போட்டுட்டேன்னா நைவேத்தியம் சரியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். வாங்க சாதத்தை கிண்டிடலாம். பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது இந்த புளி சாதம் தான். பச்சரிசியை நல்லா வடிச்சுட்டு நல்லா ஆற விட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி கிண்டும் போது நல்லாயிருக்கும். புளிக்காய்ச்சல் ஊற்றி புளி சாதம் தயார். அடுத்து எலுமிச்சை சாதம். இந்த எலுமிச்சை சாதத்தில் மஞ்சப்பொடி நம்ம சரியான அளவு கலந்தோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்ல அழகான அந்த பொன்னிறம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போவுமே இதில் நான் ரொம்ப கவனமாக தான் கிண்டுவேன். இப்போது எலுமிச்சை சாதமும் தயார். அடுத்து வடை போடுறது. இந்த வடை வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லைங்க. உளுந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டு மிளகு சேர்த்து இந்த வடையை வந்து இப்படி அழகாக தட்டி தட்டி போட்டோம்னா பாருங்கள் வடை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அது எப்போவுமே எனக்கு வீட்டுக்கு செய்கிறத விட சாமிக்கு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வரும். இன்றைக்கி நல்லா அழகாக வடை வந்து அப்படி பந்து மாதிரி இருக்குது. பொன்னிறத்தில் வடையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ மிளகு வடையும் தயார். ஒரு மனை எடுத்து அதில் வந்து நம்ம கோலம் போட்டுட்டு பெருமாள் படம் வைக்கிறதுக்கு அந்த இடத்த தயார் பண்ணிக்கலாம். வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எல்லா வேலையிலையும் ரொம்ப முக்கியமானது இந்த பூ கட்டுறது. இப்போலாம் கடையில் வாங்கி நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனால் எனக்கு என்னவோ அதை என் கையால் கட்டும் போது அதில் ஒரு சந்தோஷம். பெருமாளுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சமான துளசி இருக்குது, தாமரை இருக்குது, சாமந்தி இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து பல வண்ண மலர்களும் அவருக்கு ரொம்ப விருப்பமானது இல்லை. அதனால் அவருக்கு முதல்ல ஒரு மாலை ஒன்று கட்டிக்கலாம், பூ கட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒவ்வொரு தரமும் பூ கட்டும் போது எனக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய ஞாபகம் வரும். அதே மாதிரி மலர்களிலே பல நிறம் கண்டேன், மாலவன் வடிவம் அதில் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போ பூ கட்டினாலும் நிறைய நிறங்கள் இருக்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்துவேன். அவருக்கு ரொம்ப விருப்பமான தாமரை, துளசி எல்லாமே போட்டு பெருமாளை அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இலை போட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முதல்ல புளி சாதம். அவருடைய கிரீடத்திலேருந்து தான் வந்து நான் எப்போதுமே ஆரம்பிக்கிறதுண்டு. பெருமாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம போடும்போது அந்த முகம் வந்து சரியாக அது பெருமாள் மாதிரியே இருக்கணும்.
ஒவ்வொரு முறையும் அமைவது அப்படிங்கிறது அவனுடைய கருணையினால தான். அதனால் பெருமாளே நல்ல முறையில் அமையணும், எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் வந்து நம்ம இதை போடுறோம். இப்போ வந்து திருமுடி, அதுக்கப்புறமா அவருடைய திருமுகம் போடுறேன். அவருடைய அற்புதமான அந்த திருமுகம், அதுக்கப்புறமா வந்து அவருடைய செவிகள், அந்த இரண்டு செவிகளுக்கும் வந்து தேங்காய் சாதம் தான் வந்து நான் பயன்படுத்துகிறது உண்டு. அதனால் தேங்காய் சாதம், நீங்கள் அது வெள்ளை நிறத்தில் நம்ம அது இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த தேங்காய் சாதம் பயன்படுத்துகிறேன். அவருடைய அந்த அழகான அமைப்பு பார்த்திங்கனாலே திருப்பதி பெருமாளுக்கு அழகே அந்த காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே அவருக்கு அழகு தான், இருந்தாலும் அந்த காது அந்த முகம் அதை பார்த்தாலே இது திருப்பதி பெருமாள் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து தயிர் சாதம், அவருடைய அந்த திருமண்காக வந்து அது வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் நீங்கள் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அதை அப்படியே அந்த திருமண் வடிவத்தில் அதை பண்ணிவிட்டு, அடுத்து பச்சை கற்பூரத்துக்காக தாவங்கட்டையில், அடுத்து மாதுளை முத்துக்களை கொண்டு நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அந்த முகத்தின் தோற்றம் வர்றதுக்காக நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெருமாள் வந்து நமக்கு அழகாக அந்த அற்புதமான தரிசனத்தை இந்த உணவின் மூலமாகவே நமக்கு கொடுப்பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே முழுக்க அந்த பெருமாளுடைய ரூபமும் நமக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள், பெருமாள் வந்து நமக்கு தயாராகிட்டார், அழகாக இருக்கிறாரு. அடுத்து வந்து சங்கு, சக்கரம், அது எல்லாத்துக்கும் அலங்காரமாக வடை, சுண்டல் வந்து இந்த முறை வெள்ளை சுண்டல் பண்ணியிருக்கேன். போன முறை கருப்பு சுண்டல் பண்ண, இந்த முறை வெள்ளை சுண்டல். அது வந்து அப்படியே கழுத்துக்கு நம்ம ஒரு அணிகலன் மாதிரி அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அலங்காரத்துக்கு வடை. இந்த வடையில் எண்ணிக்கையிலலாம் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் கணக்கெல்லாம் பார்க்குறது இல்லை. எனக்கு கண்ணுக்கு நிறைவாக, மனசுக்கு நிறைவாக எவ்வளவு அவருக்கு வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அவ்வளவும் வச்சு நான் வந்து அவரை அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனக்கு பிரதானம். பெருமாளுக்கு பானகமும் வச்சாச்சு, இப்போ பழங்கள் வைக்கலாம். பழங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வைக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள் வைக்கலாம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி வைக்கலாம், மாதுளம் பழம் வைக்கலாம், என்னென்ன பழங்கள் நமக்கு கிடைக்குதோ எல்லா பழங்களும் வைக்கலாம். இல்லைங்க, நிறைய எங்களால் வைக்க முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வைங்க, அதுவே போதுமானது. கோவிந்தா கோவிந்தா, 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 கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி சனிக்கிழமையை பற்றி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த நாளில் நாம் நாராயணர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றி வைப்பார். வீட்டில் போடக்கூடிய தளியல் பற்றி நான் சென்ற ஆண்டு பதிவிலேயே மிக தெளிவாக கொடுத்துருந்தேன். ஆனாலும் நிறைய பேர் வந்து, அம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி இந்த பதிவு, இந்த பதிவில் நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா சென்ற ஆண்டு பதிவையும் பாருங்கள். இந்த முகம் போடும்போதே நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறமா தயிர் சாதம், இது சங்கும் சக்கரத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி புளி சாதம் வந்து அவருடைய திருமுடியாகவும், எலுமிச்சம் பழ சாதம் அவருடைய திருமுகத்துக்காகவும், தேங்காய் சாதம் அவருடைய திருச்செவிகள், அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்கு மாதுளை முத்துக்கள் பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சுண்டல், வடை, பழங்கள், என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். பானகம் வச்சுருக்கிறேன். சிலர் இதோட மாவிளக்கும் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதை நான் ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்படி நாம் சனிக்கிழமை அன்னைக்கு மாவிளக்கு வச்சு பானகம் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத, ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எப்படி நம்ம பெருமாளை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒவ்வொரு பதிவும் தனித்தனியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க. அதனால் அந்த பதிவில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இதோட எங்களுக்கு வச்சு கும்புற பழக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வச்சு கும்பிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இதுக்கப்புறமா நாங்கள் இதை என்ன செய்கிறதுமா,
இப்போ இதை பெருமாளுடைய திருமுகமாக நம்ம போட்டிருக்கிறோமே, இதுக்கப்புறமா இதை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்தந்த பிரசாதங்களை அப்படி அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இதை தானமும் பண்ணுறோம்ல, அன்னதானம், அந்த அன்னதானத்து உணவோடையும் நாம் சேர்க்கலாம். நம்ம வீட்டு உறுப்பினர்களும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜலவாழ் பிராணிகள் சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னா கொண்டு போய் ஆறு, குளம் இந்த மாதிரி இடங்களில் கூட சேர்ப்பாங்க. ஆனால் இது நாம் உணவாக, பிரசாதமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. உண்ணுகிற உணவு அனைத்தும் அவன் தந்தது. அவன் தந்த உணவை அவனுடைய ரூபமாகத்தான் நாம் நினைக்கிறோம். சில பேருக்கு அது மனசுக்குள்ளே தோணும், பெருமாளுடைய வடிவமாக நம்ம இதை போட்டிருக்கிறோமே அப்படின்னா பார்க்கும் அனைத்திலும் பெருமாளை நம்ம காணலாம். பெருமாள் எங்கே இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கிறார். ஒரு அரிசியில் கூட அவர் இருக்கிறார், ஒரு மலரில் கூட அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த உணவுகளை அவருடைய ரூபமாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால் இதை தாராளமாக நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த பழங்கள் இப்படியே வச்சுருங்க. இந்த படமெல்லாம் நம்ம இப்போ பூஜை அறையில் நீங்கள் இதை இலை போடலாமான்னு கேட்டால் போடலாம். நான் வந்து எல்லாரும் நின்று கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே இந்த இடத்துல தான் வந்து சாமி கும்பிட்றது. அதனால் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு பிறகு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த படம் ஏற்கனவே எங்கே இருந்ததோ அந்த பூஜை அறையில் அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சிடலாம். இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதனால் எனக்கு மாலையிலையும் பூஜை இருக்குது. சனி பிரதோஷம் பிரதோஷ தன்னைக்கு உரிய நாதராகிய சிவபெருமானையும் மாலையில் வழிபடக்கூடிய வழிபாடு இருக்குது. அதனால் நான் மாலை எனக்கு பூஜை இருக்குங்கிறதுனால சாயந்தரத்துக்குள்ளே இவரை நான் எடுத்த இடத்துலையே திரும்ப வச்சு இந்த மலர்கள்லாம் அங்கேயே வச்சு அவருக்கு நம்ம சாத்திடலாம். பழங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே நம்ம இந்த பழங்களை பிரசாதமாக எடுத்துக்கலாம். பானகமும் அதே மாதிரி தான். இப்படித்தான் நாம் இந்த இலையில் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம், அனைவரும் செய்யலாம். இப்போ இந்த வாரம் பெண்களுக்கு வழிபடக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் நீங்கள் செய்யுங்க. இந்த ஆண்டு நமக்கு வசதியாக 5 சனிக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. நான் முதல் சனிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறேன். 2ல் வந்து ரெட்டப்படன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3வது சனிக்கிழமை செஞ்சுக்கோங்க. 5வது 4வது எது சௌகரியம்னாலும் அதில் நாம் செய்து கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி தளியல் போட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லி, முக்கியமாக அதை நாம் மறந்துடக்கூடாது. பூஜை பண்ணும்போது கோவிந்தா 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 அப்படின்னு அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு நடந்து போகும்போது எப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போவாங்களோ, அவரை பார்க்குறதுக்கு உள்ளே போகும்போது எப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போவோமோ, அதுபோல் கோவிந்த நாமம் முழங்கி நாம் வந்து இவரை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வளமையாக நம்முடைய மற்ற பாடல்கள்லாம் என்ன தெரியுதோ அந்த ஸ்தோத்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணி இவரை பூஜை பண்ணலாம். எளிமையான வழிபாடு, இனிமையாக நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு இந்த பெருமாளை இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் அனைவரும் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்தை நீங்களும் அடையலாம். இன்றைக்கி என்னோடய வீட்டில் இந்த பூஜையை நான் எப்படி பண்ணுறேன், நான் ரொம்ப எளிமையாக தான் பண்ணுறேன். இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அம்மா இது மாதிரி நிறைய செஞ்சு வைக்கணுமா, 1-2 செஞ்சு வச்சு கூட கும்பிடக்கூடாதா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அது உங்களுடைய சௌகரியம். ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி, சுண்டல் பண்ணி, வடை பண்ணி கூட நீங்கள் கும்பிடலாம். எது உங்களால் இயலுமோ அதை வச்சு பெருமாளை நாம் வழிபாடு பண்ணிவிட்டு அன்போடு அவரை நாம் வணங்கினோம்னா போதும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வேணுங்கிற நலன் அனைத்தும் நமக்கு தருவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது போல் மற்றவர்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான புரட்டாசி விரதத்தினுடைய பலன்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.